ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சித்ரா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவந்திக்கோட க்ளோசட் தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கலைஞ்சிருக்குன்னு அவந்திக்கோட துணி ஷெல்ஃபு. நான் என்னதான் அடுக்கினாலும் ஒரு 2 வாரத்துலேயே அவளோட துணி ஷெல்ஃப் கலைஞ்சிடும். ஏன்னா அவளோட துணியெலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கலைஞ்சிடும். ப்ளஸ் அவளும் சும்மா இருக்க மாட்டா, போய் ஏதாவது துணியை இழுத்து போட்டே இருப்பாள், அதனால சீக்கிரம் கலைஞ்சிடுது. நீங்களே பார்க்கலாம் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பார்க்கவேன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் 2 ஷெல்ஃபில் இருக்கிற துணி எல்லாமே நான் வந்து இழுத்து கீழே போட்டுடுறேன். எப்பயுமே நம்ம துணி அடுக்கி வைக்கிறப்போ மொத்தமாக இழுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி அடுக்கி வைக்கிற மூடே போயிடும், ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு ஒரு ஷெல்ஃபாக நம்ம அடுக்கினா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன ஷெல்ஃப்னால நான் வந்து 2 ஷெல்ஃபாக இழுத்து போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்கெட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, துணியெல்லாம் வந்து லைக் நார்மல் மெத்தடில் நான் ஃபோல்ட் பண்ண போகிறது இல்லை, ரோலிங் மெத்தடில் தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரோல் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா பேஸ்கெட்டில் நிறைய துணி வைக்கலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னா அவ்வளோ துணி வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து ரோல் பண்ணி எல்லா துணியும் அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து மடித்து ஒரு பக்கம் வைக்கிறேன், ஃப்ராக் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன், பேண்ட் எல்லாம் மடித்து ஒரு பக்கம் வைக்கிறேன். அதுலேயே வந்து வெளில போட்டுக்கிற துணி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரியாக பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் பொண்ணு நடுவில் நடுவில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தா, என் மேலெல்லாம் தண்ணி கொட்டி விளையாடிட்டு இருந்தா. ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஏதோ மூவி பார்த்துட்டே துணி மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோட அவந்திக்காவோட நான் டெய்லி யூஸ் துணியெல்லாம் நான் பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சிட்ருக்கேன். அவளோட டிஷர்ட் டாப்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கலர் வைஸ் கூட அடுக்கி வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவளோட பேண்ட் எல்லாம் நான் ஒரு பேஸ்கெட்டில் அடுக்கி வைக்கிறேன். நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கு அந்த பேஸ்கெட்டில் பார்க்குறப்பவே துணியெல்லாம். ஸோ அவளோட ஃப்ராக்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வைக்கிறேன். வந்து ஃபுல்லாக நான் அடுக்கி வச்சுன்னா நான் உங்களுக்கு எல்லா கிளிப்பையும் காமிக்கல, ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சுக்குன்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி நான் அடுக்கி வச்சிருக்கேன். பட் நான் டீட்டெயிலாக ஒரு ஒரு பேஸ்கெட்டில் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவள் டெய்லி யூஸ் பண்ணுற பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் செட்டு வச்சிருக்கேன். லைக் செட் அப்படின்னா பேண்ட் டிஷர்ட்ஸ் ஒரு கூட சேர்ந்து அந்த செட் வந்து அவகிட்ட நிறைய இல்லை, நான் மோஸ்ட்லி மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் போடுவேன். ரெண்டோ மூணு செட்டு தான் இருக்கும், அதுவும் நான் அந்த பேண்ட் பேஸ்கெட்லேயே வச்சுட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு டாப்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் ஃப்ராக் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவளோட டைப்பரு, அதுக்கப்புறம் அவளோட மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஆயில், அதெல்லாம் வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து அவளுக்கு ஷியா மாய்ஸ்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சோப்லேருந்து ஆயிலேருந்து எல்லாமே நான் அவளுக்கு அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவளோட கிளிப்பு, ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த செகண்ட் ஷெல்ஃபில் தான் நான் வந்து இது பெட்ஷீட்ஸ் எல்லாம் கூட மடித்து வைப்பேன். இப்போ பெட்ஷீட்ஸ்லாம் துவைக்க இருக்கிறதுனால இப்போதைக்கு தலகாணி வர மட்டும் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் வந்து அவந்திக்கோட டவல் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அவந்திக்கோட பேண்டிஸ் வச்சுருக்கேன். அந்த பேக்கில் பேண்டிஸ் வந்து அவளுக்கு நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவந்திக்கா வெளில போட்டுக்கிற டிஷர்ட்டு டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் அவளோட லெகின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஜீன்ஸ் பேண்ட்டு, அதே மாதிரி செட்ஸ். செட்டும் வந்து அவகிட்ட அவ்வளோ கிடையாது, நான் வெளில போடுறதுக்கும் நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி தான் போடுவேன். செட்டு லைக் டிஷர்ட்டு அண்ட் பேண்ட் செட் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதை மடித்து வச்சுருக்கேன். அடுத்த தேர்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின்டர் கிளாத்ஸு, ஸ்வெட்டரு, அதுக்கப்புறம் வின்டர் ஜாக்கெட்டு, அவளோட குல்லா, க்ளவுஸு, அதெல்லாமே நான் வச்சுருக்கேன் இந்த பேஸ்கெட்டில். ஸோ அவளோட ஸ்னோ பேண்ட்டு அதெல்லாம் இருக்குது, ஸ்னோவில் விளையாடுற பேண்ட்டு. லாஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் நான் வந்து அவளோட இந்தியன் க்ளாத்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பட்டு பாவாடை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது காக்ரா சோலி அந்த மாதிரி சம்திங் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து பார்ட்டிக்கு போடுற ஃப்ராக் மாதிரி வச்சுருக்கேன்.
அது ரொம்ப புஸ்ஸுன்னு இருக்கும் அந்த ஃப்ராக்கு. ஸோ அதனால அது நாங்கள் மோஸ்ட்லி ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப நீட்டாக அடுக்கி வச்சுட்டா எனக்கு ரொம்ப இப்போ ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்களே பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைக் இந்த துணி ஷெல்ஃப் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். நல்லா இருக்கு, நாட் பேட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்னோட க்ளோசட்ல வந்து அவ்வளோ ஷெல்ஃப் இல்லாததுனால நான் இதை வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பு கூட போட்டு க்ளோஸ் பண்ணலாம், பட் நான் வந்து ஜிப்லாம் போட்டு க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஒரு தடவை ஓப்பன் பண்ணும், ரொம்ப கடுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பேன். நீங்களே பார்க்கலாம், நல்லா நீட்டாக கவர் பண்ணிக்கலாம் வேணும்னா. நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷெல்ஃப் அமேசான்ல. நான் வேணா லிங்க் உங்களுக்கு கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் எங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை பை. பை பை.